இவ்வுலகம் முழுவதும் பல்வேறு உயிரினங்கள் பல்கிப் பெருக காரணமாக இருந்தது உயிரினங்கள் உயிர் வாழ தேவையான உத்திகளை தகவமைத்துக் கொண்டதுதான் உலகின் மாறுபட்ட தட்பவெப்ப சூழலில் உயிர் வாழ தேவையான உத்திகள் மட்டும் போதுமானதாக அமைந்துவிடாது உயிரினங்கள் தங்களது அடுத்த தலைமுறையை உருவாக்க தேவையான செயல்களையும் மேற்கொண்டாக வேண்டும் பல கோடி ஆண்டுகள் நடைபெற்ற பரிணாம வளர்ச்சி பரிநிலையில் உயிரினங்கள் தங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளும் பல்வேறு உத்திகளை பெற்றிருக்கின்றன உயிர் வாழ்வதைப் போல உணவு உண்பதும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது உயிர்கள் பரிணமிக்க துவங்கிய காலகட்டத்திலிருந்து உணவு உண்பதென்பது உயிர்கள் தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை சேகரிப்பதாகவே உள்ளது உலகின் ஒவ்வொரு உயிரினமும் அன்றாடம் தங்களுக்கு தேவையான உணவை பெற பல்வேறு உத்திகளை பயன்படுத்துகின்றன மிக கூறிய இயற்கை ஆயுதங்களை மறைத்து தாக்கும் திறன் வேகம் போன்ற பலவற்றை உயிரினங்கள் பெற்றிருக்கின்றன Powerful weapons, deadly poisons, perfect camouflage. A complete biological arsenal at the disposal of the species. <laughs> it <laughs> was a new stage for the species. When it came to looking for food or avoiding being eaten, and the penalty for falling behind was death. பறவைகளை பொறுத்தவரை அவற்றின் அழகு உணவு தேடும் மிக முக்கிய பாகமாக இருந்து வருகிறது ஒவ்வொரு பறவைக்கும் அதன் அழகின் அமைப்பும் வடிவமும் வெவ்வேறாக உள்ளது என்பதால் அவற்றால் குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து தங்களது உணவை எளிதாக பெற்றுவிட முடிகிறது இந்த பைப்பர் பறவைகளின் அலகுகள் மிக நீளமானதாக இருந்தாலும் அதிக வலிமை கொண்டிருக்கவில்லை எனவே இவை ஈரமான மணல் பகுதியில் புதைந்திருக்கும் நுண்ணுயிர்களை உட்கொண்டு வருகின்றன ஆனால் இந்த டேர்ன்ஸ்டோன் பறவை கற்களின் அடியில் இருக்கும் புழுக்களை உண்ண கற்களை நகர்த்தியாக வேண்டும் எனவே இவற்றின் அழகு வலிமையானதாக பெற்றிருக்கிறது அதே சமயம் பைப்பரின் அலகை போல் நீளமானதாகவும் இது இருந்துவிடவில்லை உலகின் மிகச்சிறிய பறவையான ஹம்மிங் பறவை பறவைகளின் பரிணாம வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த ஹம்மிங் பறவை பூக்களின் தேனை உண்டு உயிர் வாழும் தன்மை கொண்டதால் மற்ற தேனருந்தும் பூச்சிகளுக்கு இணையான வடிவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையில் இதன் பரிணாம வளர்ச்சி படிநிலை ஹம்மிங்கிற்கு முக்கிய பங்காற்றியுள்ளது சுமார் மூன்று கிராம் எடை மட்டுமே கொண்ட இந்த பறவை தேனியின் எடையை விட குறைந்த எடையை கொண்டுள்ளது உயரத்தில் இருக்கும் பூவிலிருந்து தேனை எடுப்பதற்குள் இந்த ஹம்மிங் பறவை நொடிக்கு எண்பது முறை தன் ரக்கைகளை அடித்தாக வேண்டும் இந்த செயலே ஹம்மிங் பறவையை உலகின் அதிக ஆற்றல் தேவை கொண்ட பறவையாக மாற்றியுள்ளது ஹம்மிங் பறவை தனக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் பூக்களில் உள்ள தேனில் இருந்தே பெற்றுவிடுகின்றன இந்நிலையில் பூவின் உட்பகுதியை அடையும் வகையில் அவற்றின் அழகும் வடிவம் பெற்றிருக்கின்றன இதே போன்ற தகவமைப்பை பல்வேறு பறவைகளும் பெறத் தொடங்கின ஆப்பிரிக்க பகுதியில் உள்ள நெக்டார் எனப்படும் இந்த பறவை இது போன்ற தகவமைப்பை பெற முயற்சித்திருப்பதை நம்மால் உணர முடியும் ஹம்மிங் பறவை போன்றே நிறமும் வடிவமும் அழகும் கொண்டிருக்கும் நெக்டர் ஈட்டர் பறவைகள் அவற்றை போல் எடை குறைவானதாக இருந்துவிடவில்லை எனினும் இதுவும் பூக்களிலுள்ள தேனை அருந்தியே உயிர் வாழ்ந்து வருகின்றன ஹமிங் பறவையுடன் இந்த நெக்டர் ஈட்டர் ஒரே சூழலில் வாழும் நிலையில் நிச்சயம் அழிவு பாதையில் சென்றிருக்கும் ஆனால் இவை இரண்டும் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றன என்பதால் எந்த ஆபத்துமின்றி இவை உயிர் வாழ்ந்து வருகின்றன இந்த தேன் அதிக ஆற்றலை கொடுக்கும் என்ற போதும் இதில் புரத சத்து இருந்துவிடவில்லை புரதங்களை பெற ஹம்மிங் பறவையும் நெக்டர் ஈட்டர் பறவைகளும் சிறு சிறு பூச்சிகளையும் உண்டு வருகின்றன இந்த நெக்டர் ஈட்டர் பறவை சிறிய ஈசல்களை உண்ணுகிறது இதன் அலகு தேனை அருந்துவதற்கென்று பிரத்யேகமாக வடிவம் பெற்றுள்ள நிலையில் ஈசலை விழுங்கும் அளவு அதன் அலகு அகலமானதாக இருந்துவிடவில்லை என்பதால் இந்த நெக்டர் ஈட்டர் பறவை தான் பிடித்த ஈசலின் ரக்கைகளை மரப்பட்டையின் உதவியுடன் அகற்றிய பின்னரே உட்கொள்கிறது உயிர் வாழும் உத்திகளை கையாள்வதற்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது உயிரினங்களின் உணரும் சக்தியே வேட்டையாடும் விலங்குகள் தங்களது மோப்ப சக்தி பார்வை திறன் ஆகியவற்றை வைத்தே தங்களுக்கு தேவையான உணவை பெற்றுவிடுகின்றன தென்மேற்கு ஸ்பெயின் நாட்டின் வனப்பகுதியில் அதிகளவில் காணப்படும் பழுப்பு நிற கீரிகள் அதீத மோப்பசக்தியின் உதவியுடனேயே தங்களது உணவை கண்டறிகின்றன தனது மோப்ப சக்தியால் இந்த பாறைக்கு அடியில் உணவு புதைந்திருப்பதை அறிந்துவிட்டது இந்த கீரி உடனடியாக அதனை அடைய தேவையான பணிகளை துவங்கியது

வனப்பகுதிகளில் உணவு எப்போதும் ஒரே அளவில் கிடைத்து விடுவதில்லை காலங்களுக்கேற்ப உணவு மாற்றமடைகிறது சில நேரங்களில் அதாவது நீர் வறண்ட காலங்களில் செடி கொடிகள் வறண்டு பல்வேறு உயிரினங்களையும் பாதிப்புக்குள்ளாக்கி விடுகிறது காலங்களில் பல்வேறு உயிர்கள் உணவின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் பனி முடிந்து வசந்த காலம் துவங்கும் நிலையில் இந்த புறாக்கள் போன்ற தாவர உன்னிகளுக்கு அதிக உணவு கிடைத்துவிடுகிறது ஐரோப்பாவின் வடபகுதியில் இருந்து இடம் பெயர்ந்து இப்பகுதிக்கு வந்திருக்கும் இப்புறாக்கள் தங்களது பயணத்தின் போது இழந்த சக்தியை பெற இந்த ஓக் மரத்தடியில் உணவறிந்து வருகின்றன இந்த வனப்பகுதியில் பனிக்காலம் முழுவதும் போதுமான உணவருந்த முடியாமல் தவித்த அனைத்து நிகழ் புறாக்களின் வரவை கண்டு மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன வேட்டையாட கூர்மையான நகங்கள் வேகம் மற்றும் உத்திகள் மட்டும் போதுமானதாக இருந்துவிடாது அனுபவமும் இந்த செயலை சாத்தியப்படுத்த மிக முக்கிய பங்காற்றுகிறது இந்த இளம் பூனை தன் அனுபவ பாடங்களை இப்போது கற்க இருக்கிறது இடத்தின் தன்மையை அறிந்து செயல்பட வேண்டும் என்ற முக்கிய கூரை இந்த பூனை இன்று நிச்சயம் கற்றுக்கொண்டிருக்கும் வேட்டையாடும் அல்லது வேட்டையாடப்படும் உயிரினங்களின் முக்கிய கூறு வாழும் சூழலுக்கேற்ற வண்ணம் கொண்டிருப்பது இந்த பெங்கால் புலியின் வெளிர் பழுப்பு நிறமும் அதில் உள்ள கருப்பு கோடுகளும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் புலி வனத்தில் உள்ள அடர்ந்த பகுதியில் பயணிக்கும் போது இந்த கருப்பு கோடுகள் மறைந்து இதனை வனத்தின் ஒரு பகுதி போன்றே மாற்றிவிடுகிறது இந்நிலையில் புலியால் மிகப்பெரிய விலங்குகளையும் எளிதாக அடைந்து தாக்கிவிட முடிகிறது மத்திய இந்திய வனப்பகுதியில் அதிக காணப்படும் புலிகள் இந்த சிறப்பு தன்மையை மிகச் சிறந்த முறையில் கையாண்டு தனது உணவை பெற்றுவிடுகின்றன தொடக்க காலத்தில் புலிகள் மிகச்சிறந்த வேட்டையாளனாக வலம் வந்ததோடு அதிக வலிமை பெற்ற அடுத்த தலைமுறையையும் உற்பத்தி செய்து வந்தது ஆனால் கடந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்தே புலிகள் அதன் தோலுக்காகவும் இதர மதிப்பு மிக்க பாகங்களுக்காகவும் வேட்டையாடப்பட அது தன் அழிவு பாதையை நோக்கிய பயணத்தை துவங்கிவிட்டது இந்த தோற்ற மறைப்பு வித்தை பெரிய வேட்டை விலங்குகளுக்கு மட்டும் சொந்தமானதாக இருந்துவிடவில்லை வனத்தில் வாழும் ஊர்வன உயிரினங்களுக்கும் இந்த தோற்ற மறைப்பு வித்தை மிக முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது வாட்டமாலாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள இந்த வனத்தில் ஒரு அரிய ஓனான் வகையை சார்ந்த இந்த உயிரினம் மரத்தின் கிளையைப் போன்று உருவ ஒற்றுமை பெற்று தன் இரையை குறிவைத்து நிற்கிறது மிகவும் வேகமாக ஒரு சில அடிகள் முன்னேறிய பின் மீண்டும் அசைவற்று நிற்கிறது இந்த அசைவை கண்டறிந்த இறையால் ஓணானை கண்டறிய முடியாததற்கு இந்த நகரும் உத்தியே காரணமாகிறது தன் இறைக்கு மிக அருகில் சென்றதும் நொடி பொழுதில் அதனை பிடித்து செயலற்றதாக்கி விடுகிறது இந்த ஓநான் இறையை பிடிக்க தங்களை தகவமைத்துக் கொள்ள துவங்கிய உயிரினங்களில் மிகச் சிறந்த தகவமைப்பை பெற்ற உயிரினம் ஊர்வன வகையை சார்ந்த உயிரினம்தான் பச்சோந்தியின் நிறம் மாறும் தன்மை மட்டுமே அது எளிதாக வேட்டையாடவும் அதனை வேட்டையாடப்படுவதிலிருந்து தப்பிக்கவும் உதவிவிடவில்லை அதன் சிறப்பு தன்மை கொண்ட கண்களும் முக்கியமான பணியை மேற்கொள்கின்றன அதன் ஒவ்வொரு கண்ணும் தனித்துவமாக அசையும் திறனை கொண்டிருப்பதால் பச்சோந்தியால் தன் இறையை எளிதாக கண்டறிந்துவிட முடிகிறது மேலும் பல ஆண்டுகளாக நடைபெற்ற தகவமைப்பு செயலின் போது பச்சோந்தி ஒரு சிறப்பான அசையும் உக்தியை பெற்றுவிட்டது இந்த முன்னும் பின்னும் அசைந்து முன்னேறும் செயல் அதன் இறைக்கு அசையும் இலை போன்ற மாயத் தோற்றத்தை உருவாக்கி விடுகின்றது இதோடு நின்று விடவில்லை பச்சோந்தியின் தகவமைப்பு உடலுக்குள் மறைத்து வைத்திருக்கும் மிகப்பெரிய பெரிய ஆயுதமே தொலைவில் இருக்கும் இரையை எளிதாக பிடிக்க உதவுகிறது பச்சோந்தியின் உடல் அளவு நீளத்தை கொண்டிருக்கிறது அதன் நாக்கு இதுவே அவை எளிதாக இறையை பிடிக்க அதிவேகத்தில் செயல்படுகிறது அடர்ந்த வனப்பகுதிகளில் மரங்கள் சூரிய ஒளியை நிலத்தில் விழாது தடுத்து விடுகின்றன உயிரினங்களால் எப்படி இது போன்ற பகுதிகளில் வாழ முடிகிறது சூரிய ஒளியை பெற மரங்கள் வானுயர்ந்து வளர்ந்திருக்கும் நிலையில் மர உச்சிகளில் பல்வேறு உயிர்களின் நடமாட்டம் இருப்பதை நம்மால் உணர முடியும் இந்த உயரங்களில் வாழும் உயிரினங்கள் மறையும் உத்தியும் பார்வை திறனும் அதிகமாக பெற்றிருந்தாலும் இது போன்ற உயிரினங்கள் அவற்றை விட மிகவும் திறமையாகவே செயல்பட்டு விடுகின்றன மர இலைகளுக்கு நடுவே பயணிக்கும் இந்த பச்சை பாம்பை சில நேரங்களில் பச்சோந்தியால் கூட கண்டறிய முடியாமல் போய்விடுகிறது ஒரே உக்தியை பயன்படுத்தும் இரண்டு உயிரினங்கள் எனினும் இது போன்ற வேட்டைகளே சூழ்நிலை சமநிலையை உருவாக்குகிறது ஒரு உயிரினத்தின் மிகச்சிறந்த வேட்டை உத்தி மற்றொரு உயிரினத்திற்கு சாதாரணமாகி சாதாரணமாகிவிடுகிறது வேட்டையாடும் விலங்கும் வேட்டையாடப்படும் விலங்கும் பல்வேறு உத்திகளை பெற்று பரிணமித்திருக்கின்றன மனிதன் உட்பட உலகத்தில் உள்ள பல்வேறு உயிரினமும் குழுவாக வாழும் திறனை பயன்படுத்தி பல்வேறு செயல்களை சாத்தியப்படுத்திக் கொள்கின்றன குழுவாக உள்ளபோது வலிமை தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறன் அதிகரிப்பதோடு பணிகளும் பகிர்ந்தளிக்கப்பட்டு விடுகின்றன ஆனால் இதற்காக சிலவற்றை இழந்தும் ஆக வேண்டும் பொதுவாக சிங்கங்களில் பெண் சிங்கமே வேட்டையாடும் தன்மை கொண்டது எனினும் வேட்டையாடப்பட்ட உணவில் ஆண் சிங்கமே அதிக பகுதியை முதலில் உண்கிறது வேட்டையின் போது பெண் சிங்கம் அதிக ஆற்றலை இழந்திருக்கும் என்பதால் அவற்றிற்கே அதிக உணவு தேவைப்படும் எனினும் பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தின் இந்த செயலை காரணமில்லாமல் பொறுத்து கொண்டிருக்கவில்லை என்பது மட்டும் உறுதியாகிவிடுகிறது மணிக்கு சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கை வேட்டையாட சிங்கம் மணிக்கு சுமார் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை ஓடியாக வேண்டும் மேலும் வேட்டையின் போது இழந்த ஆற்றலை பெற வேட்டையாடிய உணவினை பகிர்ந்து உண்டாக வேண்டும் குழுவில் உள்ள பல்வேறு சிங்கங்களும் மற்ற அனைத்துண்ணிகளும் இதே உணவிற்காக போட்டி போட துவங்கும் நிலையில் இந்த உணவை வேட்டையாடிய பெண் சிங்கம் உணவை போதுமான அளவு உண்ணும் வரை ஆண் சிங்கங்கள் அவற்றை சுற்றி அமர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றன ஆண் சிங்கங்கள் இனத்தை பெருக்கவும் உணவு உண்ணும் பெண் சிங்கங்களுக்கு பாதுகாப்பளிக்கவும் தேவையான உணவை முதலில் உட்கொண்டு விடுவதை பெண் சிங்கங்கள் எந்த வகையிலும் தடுத்துவிடவில்லை ஒரு வரி குதிரையை வேட்டையாடிய களைப்பை முழுவதுமாக இந்த பெண் சிங்கம் தீர்த்து கொள்வதற்குள் அப்பகுதியில் குழுமி விடுகின்றன கெழுதை புலிகள் இவையும் குழுவாக செயல்பட்டு உணவை பெறும் உத்தியை நன்கு தெரிந்து வைத்துள்ளன ஒரு புலி கூட்டம் தனியாக நிற்கும் பெண் சிங்கத்தை நிச்சயம் அச்சுறுத்திவிடும் ஆனால் வலிமையான ஆண் சிங்கம் இது போன்ற தருணத்தில் பெண் சிங்கத்தை பாதுகாத்து விடுகிறது குழுவில் உள்ள கடைசி சிங்கங்கள் வரி உண்ணத் தொடங்கும் போது கழுதை புலிகளின் எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரித்து விடுகிறது அதிக எண்ணிக்கை கழுதை புலிகளை துணிச்சல் மிக்கவையாக மாற்றிவிடுகிறது மேலும் பசியாரிய சிங்கங்கள் குறைந்த சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கழுதை புலிகள் ஒன்றையொன்று கொள்ளும் வகையில் ஒலிகளை எழுப்பத் தொடங்கிவிடுகின்றன இந்நிலையில் கடுதை புலிகள் சிங்கங்களை நெருங்க துவங்கி விடுகின்றன The number makes them braver and braver and hunger whips them on. They encourage each other with their characteristic cries. சிங்கக் கூட்டம் உணவறிந்து உணவறிந்துவிட்டு செல்ல துவங்கியதும் கழுதை புலிகள் மீதமிருக்கும் உணவை வேட்டையாட தொடங்கிவிடுகின்றன விடுகின்றன. பல்வேறு கழுதை புலிகள் ஒன்று கூடியே இது போன்ற அமைப்பை உண்டாக்கி ஒரு குழுவாக செயல்பட்டு உணவை பெற்றுள்ளன There may be hundreds of individual members of these groups of animals of the same species. Those that are very large in number do not normally have particularly marked social divisions or hierarchy, but there is one group that not only forms real hordes but also organizes itself into social groups. Yeninum, Vega megavum adil and கேமரூன் வனப்பகுதியில் பெருக்கெடுத்து சென்று கொண்டிருக்கும் இவை ஒரு வகை வேத்தை எறும்புகள் ஒரே குழுவாக இணைந்து வாழும் இவை தங்களது பாதைகளில் வரும் சிறிய உயிரினம் முதல் பெரிய உயிரினம் வரை எதையும் உயிருடன் விட்டு வைப்பதில்லை பரிணாம வளர்ச்சிப் படியில் சூழலுக்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டுள்ளன இந்த எறும்புகள் ஒரு சேராக பயணிக்கும் இவை தங்களது பாதையை ஒரு ஆறு போல் கொண்டிருக்கின்றன ஆற்றின் பாதுகாப்பான மத்திய பகுதியில் செல்கிறது ராணி எறும்பு அதனை சுற்றி பனியாள் எறும்புகள் மேலும் இந்த ஆற்றின் கரை பகுதியில் காவல் எறும்புகள் ஒரு கேடயம் போல் அணிவகுத்து நிற்கின்றன காவல் எறும்புகள் மிகவும் பெரிய உருவம் மற்றும் கொடுக்குகளை பெற்றுள்ள நிலையில் இவையே உணவை எடுக்கச் செல்லும் எறும்பு கூட்டத்திற்கு காவலாகவும் அமைந்துவிடுகிறது குழுக்களாக அமைந்து உணவை தேடுவதும் வேட்டை விலங்குகளிடமிருந்து தப்பிப்பதும் ஒரே இனத்தை சேர்ந்த விலங்கினங்களுக்கு மத்தியில் மட்டுமே நிகழும் செயலாக அமைந்துவிடவில்லை இருவேறு உயிரினங்கள் ஒன்றிணைந்து ஒரு குழுவாகவும் செயல்பட்டு வருகின்றன இது போன்ற ஒரு சிறப்பான ஒற்றுமை தன்மை பரிணாம வளர்ச்சி படியில் இருவேறு தகவமைப்பு கொண்ட உயிரினங்களிடம் தோன்றிவிட்டது மர உச்சிகளில் ஏறி எந்தவித ஆபத்துமின்றி இந்திய வனப்பகுதியில் இந்த லங்கூர் குரங்குகள் எளிதாக தங்களுக்கு தேவையான உணவை பெற்றுவிடுகின்றன ஆனால் இந்த குரங்கின் உண்ணும் பழக்கம் சற்று வித்தியாசமான ஒன்றாகவே உள்ளது மர உச்சியில் அமர்ந்து பழங்கள் மற்றும் விதைகளின் மென்மையான பகுதியை மட்டும் தின்றுவிட்டு மீதியை கீழே எரிந்து விடுகின்றன இந்த லங்கூர் குரங்குகள் மரத்தின் அடியில் உலாவிக் கொண்டிருக்கும் புள்ளிமான்கள் லங்கூர் குரங்குகள் தூக்கி எரியும் பழங்களின் மீதியை உண்கின்றன புள்ளிமான்கள் அந்நிலப்பரப்பில் உலாவி வரும் நிலையில் லங்கூர் குரங்குகள் எதிரிகளின் பயமின்றி எளிதாக தரையிலும் உணவருந்த தொடங்குகின்றன அவ்வழியாக வரும் வேட்டை விலங்குகளுக்கு புள்ளிமான்களே முக்கிய உணவாகி விடுகின்றன இந்த வித்தியாசமான ஒற்றுமையே உயிரை பாதுகாக்கும் அரணாக அமைந்துவிடுகிறது லங்கூர் குரங்குகள் மிகவும் துல்லியமான பார்வை மற்றும் மோப்ப சக்தியை உடைய நிலையில் அவை எதிரிகளின் வரவை எளிதாக உணர்ந்து ஆபத்திற்கான அறிகுறியை எழுப்பி விடுவதால் புள்ளிமான்களால் தங்களது தற்காப்பு நடவடிக்கைகளை உடனடியாக துவங்கிவிட முடிகிறது கருப்பு காண்டா மிருகங்கள் இதுபோல் எந்த ஒரு உயிரினத்தின் உதவியையும் சார்ந்து இருந்து விடவில்லை காடு முழுவதும் அவற்றிற்கான உணவு அதிகளவில் இருக்கிறது எந்த ஒரு உயிரினமும் இதனை நேருக்கு நேர் சந்திக்கும் துணிச்சலை கொண்டிருக்கவில்லை ஈகிரட் எனப்படும் வகையை சார்ந்த இந்த கொக்கிற்கு காண்டா மிருகங்கள் உணவு மற்றும் பாதுகாப்பு அளிக்கும் காரணியாக இருந்து வருகின்றன இந்த ஈகிரட் கொக்குகளின் உணவான புழுக்கள் காண்டா மிருகத்தின் காலடி தடங்கள் மூலம் மண்ணிலிருந்து வெளிப்படுகின்றன எனவே இந்த கொக்குகள் எளிதாக தங்களது உணவை பெற முடிகிறது எனினும் இந்த செயல் அதிக ஆபத்துகளை கொண்டிருக்கிறது காண்டா மிருகங்களின் கால்களுக்குள் விடாமல் இருந்தாக வேண்டும் மேலும் இந்த ஈகிரட் கொக்கு காண்டா மிருகத்தின் நிழலில் உள்ளவரை அதற்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்து விடாது இந்த உயிரினத்தின் வலிமையும் மிகப்பெரிய உருவமும் எந்த ஒரு உயிரினத்தையும் அச்சுறுத்திவிடும் பெரிய உருவம் கொண்டுள்ள நிலையில் இவற்றிற்கு நாள்தோறும் அதிக அளவிலான உணவு தேவைப்படும் இந்த உயிரினங்களின் வலிமையும் மிக பெரிய உருவமும் எந்த ஒரு உயிரினத்தையும் அச்சுறுத்திவிடும் பெரிய உருவம் கொண்டுள்ள நிலையில் அவற்றிற்கு நாள்தோறும் அதிக அளவிலான உணவு தேவைப்படும் ஒரு வளர்ச்சி அடைந்த யானை ஒரு நாளுக்கு சுமார் இருநூற்று ஐம்பது கிலோ உணவை உட்கொள்ளும் தாவர உன்னிகள் இதுபோல் அதிக அளவு உணவை உட்கொண்டால் மட்டுமே இது போன்ற பெரிய அளவிலான உருவத்தை அடைய முடியும் மிக பெரிய உருவம் என்பது ஒரு பெரிய மதிப்பை கொடுக்கும் அதே நேரம் அதிக அளவிலான பராமரிப்பையும் பெற வேண்டும் இவ்வுலகில் ஒரு சில உயிரினங்கள் மட்டுமே அந்த பராமரிப்பு செயல்களை கடைபிடித்து தங்களது உருவத்தை தக்க வைத்து வருகிறது பொலிவியன் வனப்பகுதியில் வாழும் சூழல் உயிரினங்களுக்கு மிகவும் கடினமான ஒன்றாகவே இருக்கிறது ஆற்றலை சேகரிக்க தாவர உண்ணிகள் அப்பகுதியில் மிகவும் போராடி வருகின்றன தாவரங்கள் தாவர உண்ணிகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பல்வேறு சிறப்பம்சங்களை பெற்றிருக்கின்றன இந்த தாவரம் நன்கு ஒளிரும் சிவப்பு வண்ணத்தில் பூக்களை கொண்டுள்ளன போதும் இங்கு வாழும் தாவர உண்ணிகள் எவையும் இந்த தாவரத்தை நெருங்குவதில்லை இதற்கு முக்கிய காரணம் இதன் சிவப்பு நிற பூக்கள் மற்றும் இலைகளில் நஞ்சுடன் கூடிய முட்கள் நிறைந்து காணப்படுவதே இதுபோல் முட்களை பயன்படுத்தி தங்களை தற்காத்து கொள்ளும் முறை தாவரங்களிடையே பெருமளவில் வரவேற்பை பெற்றுவிட்ட நிலையில் பல்வேறு தாவர வகைகளும் தங்களை அதற்கேற்ப தகவமைத்துக் கொள்ள தொடங்கின நஞ்சுடன் கூடிய முட்கள் முதல் இந்த அகாசியா கொண்டுள்ள கடினமான முட்கள் வரை வெவ்வேறு விதமான முட்களை தாவரங்கள் வடிவமைத்துக் கொள்ள துவங்கின எனினும் சில தாவர உன்னிகள் இந்த கடினமான முள் தற்காப்பு கவசத்தையும் தாண்டி அவற்றை உண்ணும் உத்திகளுடன் தங்களை தகவமைத்துக் கொள்ள தொடங்கின எனினும் சில தாவர உன்னிகள் இந்த கடினமான முள் தற்காப்பு கவசத்தையும் தாண்டி அவற்றை உண்ணும் உத்திகளுடன் தங்களை தகவமைத்துக் கொள்ளத் தொடங்கின மிகவும் கடினமான வாய்ப்பகுதி மற்றும் நாக்கை கொண்டிருக்கும் ஒட்டகச் சிவிங்கி எளிதாய் அகாசியா மர இலைகளை முட்களுடன் சேர்த்து உண்டு வருகின்றன இந்த வனப்பகுதியில் எந்த ஒரு தாவர உண்ணியாலும் எட்ட முடியாத உயரத்தையும் ஒட்டகச் சிவிங்கிகள் தங்களது நீண்ட கழுத்தின் உதவியுடன் எட்டி பிடித்து விடுகின்றன சூரிய ஒளியை பெற்று அதை ஆற்றலாக மாற்றி தாவரங்களுக்கு உயிரிழக்கக்கூடிய கூடிய வகையில் உயரத்தில் அமைந்திருக்கும் இலைகளை ஒட்டகச் சிவிங்கிகள் உண்கின்றன அகாசியா போன்ற உயரம் குறைவான மரங்களின் இலைகள் இவற்றிற்கு உணவாகிவிடும் நிலையில் இந்த வனப்பகுதியில் உள்ள அதிக உயரம் கொண்ட மரங்கள் ஆற்றலை பெற வலிமையான அடிப்பகுதியை பெற்றிருக்கின்றன அகாசியா மரமும் இது போன்ற வலிமையான அடிப்பகுதியை கொண்டிருந்த போதிலும் அதன் குறைவான உயரம் காரணமாக எளிதாக தாவர உண்ணிகளுக்கு உணவாகி விடுகிறது ஆறாயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்ட தனது உடலுக்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்காக யானைகள் அதிகளவு புட்களையும் இலை தழைகளையும் உண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன வறட்சி காலங்களில் நிலப்பரப்பில் பசுமை நிறைந்த இலை தழைகளை காண்பதென்பது சாத்தியமற்ற ஒன்றாகிவிடும் நிலையில் மர உச்சிகள் மட்டுமே பசுமையான தோற்றம் கொண்டிருக்கும் இந்நிலையில் யானைகள் தங்களுக்கு தேவையான உணவை பெற தங்களது தும்பிக்கையை பயன்படுத்துகின்றன ஒரு உயிரினத்தின் வேட்டை உத்திகள் அதிக நுட்பமாக இருந்தால் மட்டுமே போதாது அது வேட்டையாடும் உயிரினத்தின் தற்காப்பு உத்திகளுக்கேற்ப அமைந்திருக்க வேண்டும் சிறுத்தை புலி வரி கூட்டத்தில் உள்ள ஒரு இளம் வரி தன் இலக்காக நிர்ணயித்து விட்டது இந்த சிறுத்தை புலி பல லட்சம் ஆண்டுகள் வளர்ச்சி கண்ட இந்த சிறுத்தை புலியின் உடல் வடிவமைப்பு மணிக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் வேகம் வரை பயணிக்கும் திறனை பெற்றிருக்கிறது சிறுத்தை புலி இந்த வேகத்தை பெறுவதற்காக வேட்டை விலங்குகளிடம் இருக்க வேண்டிய முக்கிய தன்மையான வலிமையை இழந்துவிட்டது சிறுத்தை புலி வேகத்தை வளர்த்துக் கொண்டிருந்த அதே சமயம் வரி குதிரைகள் குழுவாக வாழும் தன்மையை வளர்த்துக் கொண்டன வேட்டையாடும் விலங்கு மற்றும் வேட்டையாடப்படும் விலங்கு இருவேறு உத்திகளை வடிவமைத்துக் கொண்டுள்ளன குழுவாக வாழும் உயிரினத்தின் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு வேகத்தை மட்டுமே நம்பி வேட்டையாடும் உயிரினத்தின் வேட்டை திறன் சமமாகி விடாது நன்கு வளர்ச்சி அடைந்த வரி குதிரைகளுக்கு முன்பு சிறுத்தையின் வேட்டை திறன் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது நெருங்கி வரும் சிறுத்தை புலியை சிறுத்தை வகையில் வலிமையான ஒன்றான லெப்பர்ட் என்று முதலில் கருதி பின்வாங்க தொடங்கும் வரி குதிரைகள் சிறுத்தை புலியை அருகில் கண்டதும் ஒன்றிணைந்து அதனை அப்பகுதியில் இருந்து விரட்டும் முயற்சியில் ஈடுபடுத்த துவங்கிவிடுகின்றன வளர்ச்சி அடைந்த வரி குதிரை தாக்கத் தொடங்கும் போது தப்பி ஓடுவதை தவிர வேறு வழி வழியில்லாமல் போய்விடுகிறது சிறுத்தை புலிக்கு சகதியில் புரண்டு தன் தோற்றத்தை சூழலுக்கேற்ப மாற்றிக்கொண்ட இந்த காட்டு பூனை பல ஆண்டு வளர்ச்சியில் இரையை பிடிக்க தேவையான உத்திகளை பெற்றுவிட்டது அனைத்து திசைகளிலும் நகரும் திறனை கொண்ட காதுகள் வனப்பகுதியில் பூச்சிகள் தேன் அருந்தும் மிக நுண்ணிய ஒலியைக் கூட எளிதாக உணரும் திறனை கொண்டிருக்கின்றன காலத்தில் வனப்பகுதியில் பூச்சிகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ள நிலையில் இவற்றின் காதுகள் இறைகளின் இருப்பிடத்தை சரியாக உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது தன்னைவிட உருவத்தில் பெரியதான ஒரு வகை மான்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் இப்பகுதியை அடைந்திருக்கும் காட்டு பூனையின் நிலை சிறுத்தை புலியின் நிலையை போன்றே இருந்துவிடும் என்பது worst is be உறுதி repeated தோற்ற மறைப்பு வித்தை மட்டும் பூனைகளுக்கு போதுமானதாக இருந்துவிடவில்லை குழுவாக வாழும் தன்மை கொண்ட இந்த மான்கள் காட்டு பூனையை தங்களது எல்லையில் இருந்து எளிதாய் துரத்தி விடுகின்றன எந்த இறையும் கிடைக்காமல் போன நிலையில் ஏமாற்றமும் பசியும் மட்டுமே கொண்ட பூனை வேறு ஏதேனும் இரை கிடைக்குமா என தேடத் தொடங்கியது பசியுடன் அலைந்து கொண்டிருக்கும் பூனைக்கு தொலைவில் இருக்கும் நாரை இரையாக மாறிவிடலாம் ஆனால் காட்டுப்பூனையின் வரவை கண்ட மற்ற சில பறவைகள் அதன் இருப்பு குறித்த அபாய ஒலிகளை எழுப்ப துவங்கிய நிலையில் அப்பகுதியில் இருந்த அனைத்து நாரைகளும் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள துவங்கின இந்நிலையில் பூனை எந்த உணவும் கிடைக்க பெறாமல் தன் இருப்பிடத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கியது இருவேறு இடையேயான தொடர்பு மீண்டும் இங்கு உயிர்காக்கும் அரணாக இருப்பதை, நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வனப்பகுதியில் இருள் படரத் தொடங்கியதும் மாமிச உண்ணிகள் சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கிவிடுகின்றன இரவு நேரங்களில் சூரிய ஒளி மற்றும் வெப்பம் இல்லாமல் இருக்கும் நிலையில் மாமிச உண்ணிகளுக்கு இரையை வேட்டையாடுவது என்பது மிகவும் எளிதாகி விடுகிறது சில சமயங்களில் இது போன்ற வித்தியாசமான சந்திப்பும் நிகழ்ந்து விடுகின்றன இருவேறு வேட்டை உயிரினங்கள் சந்தித்துக் கொள்கின்றன இன்றைய இரவில் ஆண் சிங்கத்தின் துணையின்றி இருக்கும் பெண் சிங்கங்களை சீந்துகின்றன கழுதை புலிகள் பொதுவாக கழுதை புலிகளும் சிங்கங்களும் எதிரிகளாகவே இருந்து வருகின்றன இந்த விரோதம் என்பது ஒவ்வொரு உணர்வின் அடிப்படையிலும் இருந்துவிடவில்லை இவை இரண்டுமே மிகவும் திறமையான வேட்டையாளர்களாக இருந்து வரும் காரணத்தால் தங்களது இனத்தை சூழலமைப்பில் தக்கவைத்துக் கொள்வதற்காகவே இது போன்ற சந்தைகளில் ஈடுபடுகின்றன பெண் சிங்கத்தின் வலிமை கழுதை புலிகளின் எண்ணிக்கையால் சமமாகிறது பெண் சிங்கம் தனித்து வாழும் கழுதை புலியை பொழுதில் தாக்கி அழித்துவிடும் என்றபோதும் இதுபோல் அவை கூட்டமாக வரும் நிலையில் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறது பெண் சிங்கம் போராடத் துவங்கியதும் கழுதைப்புலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்குகிறது பொதுவாக புலிகள் தங்களது உருமலின் மூலம் பெண் சிங்கங்களை வெறுப்படைய செய்து செய்துவிடுகின்றன கழுதை புலிகள் பெண் சிங்கத்தை எளிதாய் கொன்றுவிட முடியாது என்றாலும் இந்த சண்டையில் இரு உயிரினத்திற்கும் பெரிதளவில் பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது இருவேறு உயிரினங்களின் உணவும் ஒன்றானதாக உள்ள நிலையில் உணவை பெறுவதென்பது சற்று கடினமான ஒன்றாகிவிடுகிறது போன்ற போட்டிகளை தவிர்க்க சில தாவரங்களும் விலங்கினங்களும் முற்றிலும் வித்தியாசமான வழிமுறைகளை பின்பற்றி வருகின்றன போன்ற வழிமுறைகள் மிகவும் தாமதமாக உணவை பெறும் நிலைக்கு உயிரினங்களை கொண்டு சென்றுள்ளது என்றாலும் இதுவே போட்டிகளற்ற வழிமுறையாக இருந்து வருகிறது உலகில் உள்ள அநேக உயிரினங்களும் வாழ முடியாத ஒரு சூழலில் வாழ்ந்து வருகிறது ஒரு வகை ஆல்கே கென்யாவில் உள்ள பொகோரியா ஏரியில் அதிக வெப்பம் நிறைந்த பகுதியில் வாழ்ந்து வரும் இந்த ஆல்கே பல்வேறு உயிரினங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆற்றலை அளித்து வருகிறது இந்த வெந்நீர் ஊற்று பகுதியில் வாழும் இவையே அதிக வெப்பமான பகுதியில் வாழக்கூடிய உயிரினமாக இருந்து வருகிறது வெப்ப நீரூற்று சற்று தொலைவில் இருந்து வெப்பம் குறைந்த நீராக மாறிவிடுகிறது இந்த ஆல்கே வெப்பநிலை குறைவை இந்த ஆல்கே வெப்பநிலை குறையை தாக்குப்பிடித்து பொகோரியா ஏரியின் கரையோர பகுதிகளில் படிந்து விடுகின்றன இவையே இங்கு வாழும் பிளமிங்கோ எனப்படும் பறவை இனத்திற்கு உணவாகவும் மாறிவிடுகின்றன பிளமிங்கோ பறவைகள் வெப்பம் குறைவாக உள்ள நீரில் இறங்கி உண்ணும் தன்மை பெற்றுள்ளது போல் வேறு எந்த உயிரினமும் பெற்றிருக்கவில்லை என்பதால் இப்பகுதியில் பிளமிங்கோ பறவைகளுக்கு போட்டி என்பது இல்லாமல் போகிறது பல லட்சம் ஃப்ளமிங்கோ பறவைகள் ஒன்று கூடி தங்களது பிரத்யேகமான அலகின் உதவியுடன் தங்களது இரையை உண்டு வருகின்றன ஃப்ளமிங்கோவின் இரைக்கு எந்தவித போட்டியும் இருந்துவிடவில்லை என்றபோதும் இவற்றின் அணிவகுப்பு மற்றொரு இனத்தை ஈர்த்துவிடுகிறது கழுகுகள் விண்ணில் பறந்தபடியே தனது இரையை குறிபார்க்கும் திறன் கொண்டுள்ள கழுகுகள் ஃப்ளமிங்கோ பறவைகள் தங்களது எண்ணிக்கையே தங்களுக்கு சாதகமான தற்காப்பு கருவியாக பயன்படுத்திக் கொள்கின்றன கூட்டத்தில் மிகவும் வலுவிழந்த பிளமிங்கோவை கண்டறியும் முயற்சியில் கழுகுகள் ஈடுபட துவங்கியதும் பிளமிங்கோ பறவைகள் அதற்கு இடமளிக்காத வகையில் கூட்டம் கூட்டமாக பறக்க விடுகின்றன மற்ற உயிரினங்களால் பெற முடியாத சூழலில் அமைந்துள்ள உணவை உட்கொண்டு வாழும் உயிரினங்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் எளிதாக பெற்றுவிடுகின்றன பொகோரியா வெந்நீர் ஏரி எப்படி பிளமிங்கோ பறவைகளுக்கு போட்டிகளற்ற வகையில் ஆற்றலை வழங்கி வருகிறதோ அதே போல் அடர்ந்த வனப்பகுதியில் நிலப்பரப்பும் பல்வேறு உயிரினங்களுக்கு போட்டிகளற்ற வகையில் ஆற்றலை வழங்கி வருகின்றன அடர்த்தியான மரங்கள் நிறைந்த வனப்பகுதியில் சருகுகளும் மரப்பட்டைகளும் நிலப்பரப்பை அலங்கரித்திருக்கும் இந்நிலையில் அவற்றை உண்டு வாழக்கூடிய கரையான் போன்ற உயிரினங்களுக்கு தேவையான உணவு எந்நேரமும் இருந்து வருகிறது எறும்புகளை போன்றே கரையான்களும் ஒரு குழுவாக இணைந்து பணிகளை பகிர்ந்து உயிர் வாழும் தன்மை கொண்டவையாக இருக்கின்றன இதன் அடிப்படையில் அவை பல்வேறு மாற்றங்களையும் எதிர்கொள்கின்றன உதாரணமாக காவல் கரையான்கள் உருவத்தில் பெரியதாகவும் மிகவும் வலிமையான கொடுக்குகள் கொண்டதாகவும் மாற்றம் கண்டிருக்கின்றன மத்திய அமெரிக்காவின் வனப்பகுதியில் உள்ள இலை வெற்றி எறும்புகள் இவை இவ்வெறும்புகள் கரையான்கள் போன்று குழு அமைத்தே வாழும் தன்மை கொண்டவை பணியாள் எறும்புகள் வெட்டி எடுக்கப்பட்ட இலைப்பகுதிகளை தங்களது இருப்பிடம் நோக்கி கொண்டு செல்லும் பணியை மேற்கொள்கின்றன எனினும் இவை நேரடியாக இந்த இலைகளை உண்டு விடுவதில்லை தங்களது உணவில் செலுலோஸ் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளும் இலை வெட்டு எறும்புகள் வெட்டி எடுக்கப்பட்ட இலைகளை தங்களது கூட்டில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள சிறப்பு வகை பூஞ்சைகளோடு கலந்த பின்னரே உட்கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருக்கின்றன மற்ற உயிரினங்களுடன் ஏற்படும் உணவு போட்டியில் முன்னிலை பெற வறட்சி காலங்களில் உணவின்றி சமாளிக்கும் திறன் போன்ற சில உத்திகள் மட்டுமே போதுமானதாக அமைந்துவிடவில்லை எந்தவித போட்டிகளுமின்றி உயிர் வாழ்வதற்கேதுவான ஒரு தகவமைப்பை பெற்றுள்ளன காண்டா மிருகங்கள் ஆப்பிரிக்க வனப்பகுதியில் உள்ள கருப்பு காண்டா மிருகம் அந்நிலப்பரப்பில் புதர்களில் உள்ள இலைகளையும் சிறு சிறு தாவரங்களையும் உண்பதற்கேதுவாக நீண்ட கூறான கொம்புகளை கொண்டுள்ளன ஆனால் வெள்ளை நிற காண்டாமிருகம் தரைப்பகுதியில் உள்ள செடிகளை உண்ணும் தன்மை கொண்டிருப்பதால் அவை சற்று வளைந்த குட்டையான கொம்புகளையே கொண்டிருக்கின்றன ஒரே இனத்தில் உள்ள விலங்குகள் ஒரே சுற்றுச்சூழலில் வாழ்ந்து தங்களுக்கு தேவையான உணவை எந்தவித போட்டியுமின்றி பெற்றுவிட இது போன்ற தகவமைப்புகள் மிகவும் உதவி புரிந்து வருகின்றன உயிரினங்கள் இது போன்ற சிறு சிறு மாற்றங்கள் பெற்று எளிதாக போட்டிகளை தவிர்த்து விடுகின்றன குறிப்பாக ஒரே இனத்தில் உள்ள உயிரினங்கள் ஒரே மாதிரியான வாழ்விடம் உணவு பழக்கம் மற்றும் தேவைகளை கொண்டிருக்கும் நிலையில் இத்தகைய தகவமைப்புகள் பெரும் பங்கு வகித்து வருகின்றன ராஜாளி கழுகுகள் இது போன்ற தகவமைப்புகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வது ராஜாளி கழுகுகளே ஸ்பெயின் நாட்டின் வடக்கில் உள்ள வனப்பகுதி இது இங்கு இறந்து கிடக்கும் ஆடு இந்த ராஜாளி கூட்டத்திற்கான இன்றைய உணவு ஒவ்வொரு வகையான ராஜாளிக்கும் ஒரு சில வித்தியாசமான கட்டுப்பாடுகள் இருந்து வருகின்றன எனினும் மிகவும் பசியுடன் இருக்கும் நிலையில் எந்தவித கட்டுப்பாடுகளும் இருப்பதில்லை அதிக பசியுடன் இருக்கும் ராஜாளியே முதலில் சென்று இரையை உண்ணத் தொடங்குகிறது பசியாரிய நிலையில் அந்த ராஜாளி பறவை பசியுடன் இருக்கும் மற்ற ராஜாளி பறவைகளை சீண்டத் துவங்குகின்றன இந்நிலையில் கருப்பு நிற ராஜாளிகள் அப்பகுதியை வந்தடைகின்றன பழுப்பு நிற ராஜாளிகளை விட பெரியதாகவும் வலிமை நிறைந்ததாகவும் இந்த கருப்பு நிற ராஜாளி விளங்குகிறது அவை தங்களது வலிமையை பறைசாற்றும் வண்ணம் தங்களுக்குள் விளையாட்டுத்தனமான மோதல்களை ஏற்படுத்திக் கொள்கின்றன இந்நிலையில் இறையை உண்ணும் வாய்ப்பை பெற்றுவிடுகின்றன இந்த கருப்பு நிற ராஜாளிகள் இறந்து கிடக்கும் இறையை உண்ணும் உத்தி கொண்டுள்ள உயிரினங்கள் வேட்டையாடுவதன் மூலம் ஆற்றலை இழக்கும் செயலை தவிர்த்து விடுகின்றன ஆனால் மட்டுமே உயிரினங்களுக்கு இரண்டு வகையான ஆபத்துகள் இருக்கின்றன ஒன்று வேட்டையாடும் விலங்கு முற்றிலுமா இறையை தின்றுவிடலாம் மற்றொன்று தன்னை போன்று இறந்த உடலை சார்ந்திருக்கும் மற்ற உயிரினங்களுடன் போட்டி போட்டாக வேண்டும் நரிகள் கூட்டம் ஒன்று இறந்து கிடக்கும் புள்ளிமான் குட்டியின் உடலை ருசித்துக் கொண்டிருக்கிறது இந்திய ராஜாளிகள் வலிமையான குள்ளநரிகள் மீதம் வைத்திருக்கும் மாமிசத்தை உண்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் சில நிமிடங்களில் பசியின் தாக்கம் உச்சத்தை அடைந்ததும் ராஜாளிகள் மாமிசத்தை நெருங்க தொடங்கின ராஜாளியை ஒரு சில முறை எளிதாய் குள்ள நரிகள் தேவையான உணவை உண்டிருப்பதையும் இந்நிலையில் அவற்றால் தொடர்ச்சியாக தாக்க முடியாது என்பதையும் அறிந்த ராஜாளிகள் குள்ள நரிகளை that the hunter has eaten enough, they lose their shyness and come close enough to steal the food. All the advances made on the long, hard road of the colonization of land made the species more suited and better prepared to confront the challenges of survival. பல கோடி ஆண்டுகள் நடைபெற்ற பரிணாம வளர்ச்சியில் பல்வேறு உயிரினங்களும் போட்டிகள் நிறைந்த இவ்வுலகில் உயிர் வாழ ஏதுவான வகையில் தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கின்றன என்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது போன்ற தகவமைப்பு உத்திகள்